Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் friends பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜுவல்லரி பர்ஸ் எல்லாம் நம்ம வீட்ல நிறையவே இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற ஜுவல்லரி பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தூக்கி போடுறோம். ஒரு சிலர் வந்து சில்ட்ர பைசா எல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? குட்டி குட்டி திங்ஸ் வந்து போட்டு வைப்போம். சோ இந்த மாதிரி பர்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம திரும்ப ரியூஸ் பண்ணி நம்ம சூப்பரா யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சோ இந்த மாதிரி பர்ஸ் வந்து எப்படி ரியூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா தான் நீங்க வந்து ஃபுல்லாவே வந்து பாத்துக்க முடியும். சோ இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வர்றீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்க தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுற பர்ஸை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் தான். இது வந்து கலர் கலராகவே வந்து கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பேப்பர் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் இந்த பர்ஸில் இருக்கிற அந்த பட்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சுட்டு அந்த கலர் எல்லாமே ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இது திரும்ப யூஸ் பண்ணவே முடியாது. அதனால இந்த மாதிரி வந்து இந்த ஷீட் வந்து ஒட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ அதனால இது மேலே இருக்கிற அந்த மேக்னெட் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த பர்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு ஷீட்டோட சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பத்தாம வந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப இன்னொரு ஷீட்டில் இருந்து கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் அளவு வைக்கிறேன். ஸோ உள்ளே வந்து ஒரு சின்ன பிட்டு வந்து நான் ஒட்டலை. ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுறேன். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் க்ளூ வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா பெஃபி பாண்ட் வருது இல்லையா அந்த கம்மு கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லைனா பெஃபிகால் கூட போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ நீங்கள் எது வந்து யூஸ் பண்ணி ஒட்டினாலுமே உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். நான் இன்றைக்கி வந்து க்ளூ கன் அதுக்கப்புறம் வந்து பெஃபி பாண்டு ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அந்த ஷீட்டோட பின் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கரெக்டாக அளவு வச்சு ஒட்டிக்குவோங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பக்கம் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து இதோட பேக் சைடு வந்து ஒட்டிக்கலாம். இப்போ அந்த பர்ஸோட பின் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாகவே நீங்கள் வந்து கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஏன்னா அது வந்து சீக்கிரமாக பிச்சுட்டு வராது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப நாளுக்கு லைஃப் கொடுக்கும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப நாளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிலருந்து நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த பட்டன், அதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஆல்ரெடி அதில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னாலே அந்த ஃபோம் ஷீட் மேலேயே வந்து உள்ளே வந்துடும். அது பாருங்கள் இப்போ கையிலேயே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னாலே அது கரெக்டாக வந்து செட் ஆகி உட்காந்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே கொஞ்சம் இடம் இருந்தது இல்லையா, அதில் வந்து நான் ஒரு சின்ன துண்டு பிட்டு வந்து கட் பண்ணி ஒட்டினேன். ஸோ வந்து ஒட்டி பார்த்தா எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அது வந்து நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஐடியா பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலே வந்து ஒட்டிக்கோங்க. பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்டோன் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒட்டிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீயூஸ் பண்ணோன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கூட ரொம்ப கிராண்டாக இருக்கும், கையில் கூட எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவுக்கு. அடுத்த டிப்பு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடி வச்ச மாதிரி ஒரு பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குட்டி பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அந்த ரெண்டு பர்ஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு குட்டியான ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இதை நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ்லலாம் வச்சு தைப்போம் இல்லையா, இந்த ஸ்டோன் அந்த மாதிரி வாங்கி எடுத்திருக்கேன். அந்த கைக்கு கழுத்துக்கெல்லாம் நம்ம வந்து வச்சு தைப்போம்ல, ஸோ அதுதான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் இன்றைக்கி சில்வர் கலர் வந்து வாங்கினேன். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கம் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் எம்டியாக இருக்கிறதுனால அதை வந்து இன்னும் அழகாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு ரோஸ் மட்டும் நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்து அழகாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக மாற்றலாம். நம்ம பழைய சுடிதார்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முத்தெல்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி முத்தெல்லாம் இருந்ததுன்னா கூட அதை கூட எடுத்துட்டு அந்த கை அதாவது அந்த ஜிப்பு வந்து லாக் பண்ணுற இடத்துல வருது இல்லையா அந்த ஹோல்ஸில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பைசா போட்டு வைக்கிறதுக்கெலாம் சூப்பராக யூஸ் பண்ணிப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னொரு பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன்.
ஸோ இந்த பர்ஸுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளூ வந்து சேர்த்து நம்ம ஒட்டிக்கலாம். இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராகவே வந்து ஒரு சின்னதாக ஒரு இந்த கூட பேக் வந்து வச்சுருக்கேன். என்னோடய பையன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கடையில் போயிட்டு பால் வாங்கிட்டு வர்றதுக்காக அவன் வந்து இந்த கூட வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ போயிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கையில் காசு எடுத்துகிட்டு போகிறதுனால கீழே போட்டுட்டு வந்துடுவான். நிறைய தடவை அந்த மாதிரி மிஸ் பண்ணியிருக்கான் காசு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோன்னா குழந்தைங்க வந்து ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பணுன்னா கூட அந்த பைசா வந்து இதில் போட்டுருவாங்க. ஸோ வந்து சேஃபாகவும் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்ம கூட வந்து ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பர்ஸை உள்ளே ஒட்டிச்சோன்னா இதில் வந்து காசு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டப்பையில் கூட நீங்கள் இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டிப்பை பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து கைப்பிடி வச்ச இன்னொரு பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் எதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன்லலாம் நம்ம வந்து நிறைய தடவை சார்ஜ் போட்டுட்டு நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம். ஸோ ஒரு பாட்டு கேட்போம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா. சார்ஜ் போடும்போது நமக்கு வந்து வைக்கிறதுக்கு வந்து கீழே இடம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சார்ஜரோட அந்த ஹெட் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஸோட அந்த கைப்பிடியை உள்ளே நுழைச்சிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுட்டு ஃபோனை வந்து இந்த பர்ஸுக்குள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் வந்து நிறைய தடவை அந்த தண்ணியெலாம் வந்து சிந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மொபைல்லலாம் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டு நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நான் இந்த ஃபோனை வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கிச்சனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த இடத்துலலாம் வச்சு சார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம். கிச்சனில் ஒரு செல்ஃபில் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஸ் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம பால்லாம் வாங்கிட்டு கையில் வந்து காசு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதை டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு அவசரத்துக்கு ஏதாவது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கிச்சனில் நம்ம எங்கேயாச்சும் வச்ச பைசாவை வந்து தேடிகிட்டு இருப்போம். ஸோ அவசரத்துக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம் பேடு வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணினதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து உறிஞ்சிட்டு கலர் எல்லாமே வந்து மாறிடும். ஸோ அதை கூட வந்து நிறைய பேர் வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அது வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட பர்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி அந்த பேடு வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது முன்னாடி பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து எதுவும் ஒட்டிக்கலை. உங்கள்கிட்ட வேஸ்ட்டான பேடு இருந்ததுன்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ அந்த ரெண்டு பர்ஸையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பர்ஸை வந்து ஒட்டிச்சு. அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்குல்ல, அது வந்து அந்த பர்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல ஸ்ட்ராங்கான கம் யூஸ் பண்ணி அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை வந்து பர்ஸுக்கு மேலே நல்லா ஒட்டி எடுத்துருங்க. நல்லா அது காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேடில் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இன்றைக்கி நான் பெஃபிகால் எடுத்திருக்கேன். ஸோ பெஃபிகால் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேலே வந்து வெயிட் வச்சு விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்காச்சும் நல்லா வெயிட் வச்சிங்க அப்படின்னா தான் இந்த பெஃபிகால் வந்து ஒட்டும். ஸோ நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணாலும் பெஃபிபாண்டு கம் யூஸ் பண்ணாலும் அது சீக்கிரம் ஒட்டிடும். ஸோ பெஃபிகால் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரை ஆகி அது காஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன். மேலே வந்து வெயிட் வச்சுட்டேன், அவ்வளோதான். இது வந்து நல்லா காஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வந்து காஞ்சி வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த முத்து வந்து நான் இதை ஒட்டியிருக்கேன். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து கிராஸாக அந்த மாதிரி ஒரே ஒரு கோடு மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு பர்ஸ்லேயும் நான் அதே மாதிரி மாடலில் தான் ஒட்டுறேன். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து வீட்டில் நான் வாங்கி வச்சுருந்ததுனால நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து காய விட்டுருங்க. பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து கைப்பிடிக்காக நான் அதிலே வந்து ஒரு சின்ன துண்டு ஷீட் வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஹாலில் கூட வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.
நம்ம வீட்டில் இருக்கிற பால் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் பாஸ்புக்கு, அது அவசரமாக நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இதில் வந்து நம்ம போட்டு வைக்கலாம். இந்த நம்ம வெட்டிங் கார்டெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். கரண்ட் பில் அட்டை அதெல்லாம் வந்து அவசரத்துக்கு நம்ம தேடுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து அழகாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா ஹாலில் வந்து இதை மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பென்னெல்லாம் கூட நம்ம அந்த சின்ன குட்டி பர்ஸில் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், தூக்கி போடக்கூடிய பர்ஸில் நம்ம சூப்பரான ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் வந்து அழகாக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து கிச்சனில் கூட நம்ம மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக வந்து ஃபோன் கூட நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட இதில் கூட ஃபோன் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஒன்று ரெண்டு ஃப்ளவர் வச்சுட்டோம்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.